அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைம் இருந்தால் நிறைய பார்க்கலாம், பட் ஆனால் 10 ஸ்டாக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். அதனால 10 ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் பொறுமை இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறதுல பொறுமை இருக்காது, அப்புறமா நம்ம ஃபெயிலியரில் தான் முடியும். அதனால 15 நிமிஷம் வீடியோனா ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 15 நிமிஷம் வரைக்கும் பார்த்தா தான். ஒரு படத்தை நம்ம 2.5 மணி நேரம் பார்க்குறோம், ஆனால் ஒரு நம்ம வந்து ஒரு காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதனால தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது. அதை கூட அர்ஜென்ட் பட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நம்ம சொல்ல வர விஷயத்தை வந்து முழுசாக யாருக்குமே ரீச் ஆகிறது கிடையாது. அதனால யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 10 நிமிஷம் போட்டாலும் அதை வந்து பாருங்கள். அதனால தான் நான் நிறைய ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு இருக்குது, அதை பார்க்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். சரி, நம்ம இந்த 10 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிப்படுவோம். டைரெக்டாக நம்ம வீடியோ கிளப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் சொல்வது அனைத்தும் சரி, நான் இழந்த பணத்துக்கு தகுந்த தகவல், மேலும் பெய்டு கால்ஸ் வாங்கி அழிந்து விட்டேன், நான் இழந்த பணத்திற்கு மதிப்பு 8 லட்சம் ரூபாய், என்னால் தாங்க முடியாத மனநிலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனை அவருக்கு இருந்திருக்கும். ஸோ ஒரு பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. பாருங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, யார் என்னன்னே தெரியாத, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்கிறேன், ஏதாவது வீடியோ பார்த்துட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கால்ஸ் வாங்கியோ ட்ரேட் பண்ணாங்கன்னா அது ஃபெயிலியர் தான், 100%. அவங்க சம்பாதிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு புரோக்கரேஜ் யாரையுமே நம்பாதீங்க, ஏஜென்சி யாரையும் நம்பாதீங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில், நீங்கள் அழகாக அதை பார்த்துக்கிட்டு கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து 2000 ரூபா முதலீடு போட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு மனதைரியம் வந்த பிறகு அதுக்கப்புறமா இறங்குங்க மார்க்கெட்டில். அடுத்தவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் கூட ஒரு வீடியோ போடுறேன்னா, ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணேன்னா என்னுடைய நாலேஜ்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் வந்து இவர் சொல்லிட்டாரு உடனே வாங்கணும்னு வாங்கக்கூடாது. இப்பயும் சொல்கிறேன், அது என்னுடைய டிஸ்க்ளைமராகவே சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ், இந்த ஸ்டாக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய அனலிசிஸும் சேர்த்து அதில் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுல வந்து நம்பிக்கை இருக்கு, இந்த ஸ்டாக் மேல போகணும், எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நீங்க சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம், நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து வாங்குங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து உங்களுடைய டிசிஷன், நீங்க தான் வந்து ஒரு கத்துக்கிட்டு எது வந்தாலும் இறங்குங்க. நீங்க கத்துக்கின பிறகு ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பண்றோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நஷ்டமாகுதுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஒதுங்கிருங்க, நல்லா கற்றுக்கங்க, ட்ரைனிங் நல்லா இது மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட்டில் வாங்க தயவு செய்து. இது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு 10 ஸ்டாக் பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கோல் இண்டியா எடுத்திருக்கேன். கோல் இண்டியாவில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இன்ஃபார்மேஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏர்னிங் டேட்டு June 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து நல்லாவே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது, அதாவது 160 ரூபா பிரேக் பண்ணும்போது, இந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹரிசான்டல் லைன் ரெசிஸ்டன்ட்டு, இதை பிரேக்கட் கொடுத்த பிறகு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கோல் இண்டியாவில். அதை விட்டுட்டா 181 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பொறுமை பத்தலைன்னா 10 பாயிண்ட்ல வெளியே வந்துடுங்க. ஏன்னா வந்து இது கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி, பயப்பட வேண்டாம். இப்போ வந்து மெட்டல் செக்டரில் வந்து ரொம்ப வந்து எல்லாமே இதெல்லாம் மெட்டல் செக்டரில் வரும், அதில் வந்து ஸ்டாக்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காப்பருடைய விலை வந்து ஒரு டன்னுக்கு வந்து $10,000 வந்து கம்மி பண்ணியிருக்காங்களாம், அது மெசேஜ் வந்து வீடியோ நியூஸ் வந்திருக்கு. அதனால் கோல், அதை கோல் வந்து ஒரு மெட்டல் செக்டரில் தான் வரும். அதனால் மெட்டல் செக்டர்லாம் டவுன் ஆகிற டைமு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். 10 ரூபாய் 7 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துருங்க. ஸோ இது என்னுடைய வேண்டுகோள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13% உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல் இண்டியாவை ஆட் பண்ணி இந்த பிரேக் அவுட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்த உடைக்கணும், 160 உடைச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில். அடுத்தது வந்து விஐபி ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், விஐபி பார்ப்போம். விஐபி இண்டஸ்ட்ரி, விஐபியில் விஐபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் எப்பயுமே, ஏன்னா இப்போ வந்து இறங்கிட்டு திரும்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு.
இருந்தாலும் இந்த விஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் போகல. இவங்க வந்து இந்த கிளவுஸ் அதாவது சூட் கேஸ் இந்த மாதிரி லக்கேஜஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இப்போ வந்து கிளவுஸ் இருக்கு இல்லையா, நைட்ரைல் கிளவுஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது இந்த கொரோனா பீரியடில், அதனால கொஞ்சம் இப்போ ட்ரை நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேபி இது வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த 371 மேலே என்ட்ரி கொடுங்க. சப்போஸ் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 372 அந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்துட்டு 390 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுத்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா வெளியே வந்துடுங்க. இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 416 வரைக்கும் போகலாம், இந்த 13% போகலாம். ரொம்ப பொறுமை பத்தாதவங்க 390-400 வெளியே வந்துடலாம், இந்த இடத்துல வெளியே வந்துடலாம். அது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து 373 எடுத்துக்கோங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங் ஷார்ட் டேர்மு லாங் டேர்முக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விஐபி வந்து பார்த்துக்கோங்க. ஹேத்வே கேபிள்ஸ் வந்து ரீசண்டாக நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்லாம் இது ஒன்று. ஸோ பொதுவாகவே வந்து இந்த மீடியா செக்டர் வந்து எப்பயுமே ஏறாது, அப்படி ஏறது அதிசயமாக சில கம்பெனிஸ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டம் ஃப்ளாக் மாதிரி இருக்குது எனக்கு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்த உடைச்ச பிறகு பாட்டம் ஃப்ளாக்ல எப்பயுமே கீழே தான் வரும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூமெண்ட்ஸு. இது இந்த இடத்த பார்க்க பொதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா கிளியராக ரெக்டாங்கிள் பேட்டர்ன் தெரியுது, அதனால இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபா 10 பைசாவில் முடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 25 ரூபா 50 பைசாவுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்த பிறகு எடுத்தீங்கன்னா மேபி இது வந்து 32 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், 32 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையாக தான் இருக்கணும், உடனேலாம் ஏறாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம்னாச்சும் ஆகும். இந்த எந்த அளவுக்கு கேண்டில்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு திருப்பி வரணும்னா பார்த்துக்கோங்க எத்தனை நாள் கவுண்ட் ஆகணும், 2 மாதம் கூட ஆகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு. குயிக்காக வந்து வெளியே வந்துடலாம், ஒரு 2 ரூபா ஏறின பிறகு நீங்கள் நல்ல நிறைய குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க வாட்ச் லிஸ்ட்ல ஹேத்வே கேபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன்சுமி. மதர்சன்சுமில எல்லாமே நான் டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன், எதுவும் சேஞ்ச் பண்ணல. வீக்லி டைம் ஃப்ரேம் கூட மாத்தல நான். இப்போ வந்து நல்ல ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு, பட் இந்த ட்ரெண்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கு. எப்போ இந்த ட்ரெண்டை டச் பண்ணுதோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் தான் இருக்குது, அதாவது லைஃப் டைம் ஹையில் இருக்குது, 245 ரூபாயில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், திருப்பி தொட்டுட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்கட்டும், நல்லா ஒரு கேண்டில் வெளியே போட்டோம் இந்த இடத்துக்குலேருந்து, நல்லா ஒரு கேண்டில் வெளியே போட்டோம், வெளியே போன பிறகு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், 257 மேலே என்ட்ரி ஆகுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா லைஃப் டைம் ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸு, ஆனால் இதை பிரேக் அவுட் கொடுத்து போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறும். நீங்கள் வந்து இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். மதர்சன்சுமி ஆட்டோ செக்டர், ஆட்டோ காம்போனன்ட் பார்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ இப்போ வந்து லைஃப் டைம் ஹையில் இருக்குது, அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவோம் நான். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். 248 மேலே 48-59 கிட்டே வந்த பிறகு ஒரு கேண்டில் விட்டுருங்க, விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தராக செகண்ட் கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னுடைய வியூவு, நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மணப்புறம் பார்ப்போம், ஏன்னா இப்போ கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைசிங்கில் இருக்கு. மணப்புறம் ஃபினான்ஸ். ஸோ மணப்புறம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ரைசிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் இப்போ கோல்டுடைய ரேட்டெல்லாம் ஏறிட்டுருக்கு இல்லையா, அதனால் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் போகலாம். ஸோ ஏறி ஏறி தான் இறங்கி இறங்கி ஏறும், பயப்பட வேண்டாம். இப்போ கோல்டுடைய எப்போ இந்த கொரோனா பீரியடெல்லாம் முடியுதோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே தான் போவோம். ஸோ போச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் ஏறி இறங்கி போவோம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போவோம். பார்த்தீங்கன்னா 178 மேக்ஸிமம் வந்து 180 வரைக்கும் போகும், 185 போகலாம், பட் ஆனால் அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. 180 வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 159 160 என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 180 பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கும். மனப்புறம் அடுத்தது பஜாஜ் ஆட்டோ பார்ப்போம். இப்போது ஆட்டோ செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஏன்னா இந்த 3 வந்து ரொம்ப ஆட்டோஸ்லாம் சேல்ஸ் ஆகிருக்காது. அதனால் இருந்தாலும் இது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்பெனிஸாக இருக்குது. அதனால் நான் இந்த டெக்னிக்கல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணிப்புப்படி இந்த இடத்த தொட்டுட்டு திருப்பி சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்விங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4484 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பஜாஜ் ஆட்டோவை யூஸ் பண்ணுங்கள். காசு கம்மியாக இருக்கவங்க நீங்கள் வந்து இந்த இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடத்த உடைக்கிட்டோம், உடைச்ச பிறகு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ கூட என்ட்ரி எடுக்கலாம், பட் ஆனால் இதை தொட்டுட்டு திருப்பி இறங்கும். அதனால் ஷார்ட் டேர்ம் சின்னதாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4175 இருக்குது, 4273 வரைக்கும் போகும். ஒரு 100 150 கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டாக்கு ஈஸி ட்ரிப். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பொதுவாகவே இந்த டைமில் வந்து ட்ராவல்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவரை புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்த கம்பெனி ஐபிஓ மூலமாக, இப்போ ரீசெண்டாக தான் ஐபிஓவில் ரிலீஸ் பண்ண கம்பெனி. அதனால் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு பெருசாக ஒரு ஒப்பீனியன் கிடையாது. இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால இந்த ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். சரி, உபயமாக இருக்கும் இல்லையா 4 பேருக்கு, அதனால் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வால்யூம் வந்து ஏறி இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், மினிமம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொரோனா டைமில் எந்த ஒரு ஃப்ளைட்ஸு இந்த மாதிரியான, இது வந்து மெயினாக ட்ரெயின் புக்கிங்கு, கார் புக்கிங், இந்த மாதிரி ஃப்ளைட் புக்கிங், இந்த மாதிரி புக்கிங் கம்பெனி. ஸோ ட்ராவல்ஸ் கம்பெனின்றதுனால இது தாம்சன் குக்கு இவங்களெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இது மேக்ஸிமம் ஏறனா 264 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 260 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, 264 போகிறது வாய்ப்பு இருக்குது. இது புதுசாக வந்த கம்பெனி. ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். 240 க்ளோஸ் வச்சுருக்காங்க, இது வந்து 264 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் சொல்லிட்டுருக்கேன், இன்ட்ராடே கிடையாது, திருப்பி திருப்பி சொல்கிறேன். அப்புறம் லாரஸில் பார்ப்போம். லாரஸ் லேபில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து இப்படி பார்த்தா ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு, ஃப்ளாக் பேட்டர்னு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னு பாருங்கள். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் லாரஸ் லேபில் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 493 வெளியே போயிட்டு நீங்கள் வந்து 494 நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில். இந்த இடத்துல 495 அதான் இது கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா சொல்கிறேன். ஸோ ரொம்ப கன்ஃபார்ம் ஆகணும், நான் 495 கூட நீங்கள் வெளியே போன பிறகு இந்த ட்ரெண்ட் விட்டு வெளியே போன பிறகு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக லாரஸ் லேபில் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ அளவுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போச்சுன்னா நல்லாவே ஸ்விங், நல்லாவே ஒரு டாப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 560 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாரஸ் லேபில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். ஸோ ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டச் பண்ணிட்டு ஏறுது பாருங்க, சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ பயர்ஸ் அதிகமாக இருக்காங்க பாருங்க, எத்தனை இடத்துல டச் பண்ணி, 1, 2, 3, 4, 5, 6 வாட்டி டச் பண்ணியிருக்குங்க, பிரேக் பண்ண முடியல, திருப்பி மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்பெனி தான், இப்போதைக்கு கோவிட்னால நல்லா ரைஸ் ஆகுது. ஸோ போச்சுன்னா நீங்கள் வந்து 242 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
அதை மீறிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்த பிறகு 260 வரைக்கும் போகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி இறங்கி தான் ஏறும், இந்த மாதிரி இப்படி தான் ஏறும், இப்படி போயிட்டு திருப்பி இறங்கும், இப்படி போயிட்டு திருப்பி இறங்கும். ஸோ இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் உள்ளே ட்ராவல் ஆகும். இந்த இடம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. 240 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் வந்து இதை இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அசோக் லைலான் பார்ப்போம். ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வெளியே வரணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வாங்குறது ஈஸியாக இருக்கும். தைரியமாக வந்து நான் சொல்ல முடியும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த பிரேக் அவுட் நடந்து அடுத்த கேண்டிலும் இது ஹையை தொட்டுருச்சுன்னா தான் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தைரியமாக சொல்லலாம், இந்த ஸ்டாக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வரணும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நாளைக்கு கூட நீங்கள் 126-127 வந்து என்ட்ரி கொடுத்தாலாம் கொடுத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு இது இந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அசோக் லைலேண்ட் பற்றி. பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு, 125 அச்சீவ் பண்ணிச்சு. நான் எங்கே வாங்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மேபி 120 வாங்க சொல்லியிருப்பேன், 125 அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், 137 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அசோக் லைலேண்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், நாளுக்கு நாள் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகி குறையுது. நீங்கள் அதாவது மண்டே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். 127 மேலே 127.50 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 137 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும் இந்த ஸ்டாக்லாம். ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ போகிறதுக்கு அப்போ தான் மோட்டிவேஷன் வரும், சப்ஸ்கிரைப் பண்ண கம்மியாக இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் அப்செட் ஆகுறேன். வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம அடுத்த நல்ல தகவலாக நாளைக்கு சந்திப்போம்.